கார்டோக்கியூர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் டாக்டர் மாரியப்பன், ஹோலிஸ்டிக் ஹெல்த் பிராக்டிஷனர். 20 வருஷமாக வலி, வாதம், மற்ற உடல்நல மனநல பிரச்சனைகளுக்கு மதுரை எல்லிஸ் நகரில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஃப்ளவர் மெடிசின், அதாவது மலர் மருத்துவம். மலர் மருத்துவம்னா என்ன, இதில் எப்படி மருந்தை செலக்ட் பண்ணுறோம், எந்த வகையான நோய்களுக்கு பிரச்சனைகளுக்கு இது தீர்வு தரும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு அம்மா வந்து முழங்கால் வலின்னு வர்றாங்க அப்படின்னா, அவங்க அந்த வலியை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, நம்மகிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த மலர் மருந்தை செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெயின் அப்படின்னா ஒரு மருந்து மாத்திரையே நம்ம டைரெக்டாக எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்காது மலர் மருந்து அப்படிங்கிறது. அந்த அம்மா வந்து எனக்கு வலி தாங்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கான மலர் மருந்து ஒன்று. இதே இது எனக்கு இந்த காலை வெட்டி போட்டுடலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான மலர் மருந்து வேற. இந்த காலை வந்து எனக்கு ரொம்ப பாடாக படுத்துது, என் தூக்கத்தை கெடுக்குது, இந்த கால் வலியோடையே நான் எவ்வளோ நாள் தான் இன்னும் உயிரோட இருக்கணும், கஷ்டப்படணும்னு ஆண்டவன் தலையில் எழுதியிருக்கான்னு தெரியல, இப்படி புலம்புவாங்க, பெருசாக சொல்லுவாங்க அந்த கால் வலியை. அப்போ அவங்களுக்கு நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய மலர் மருந்து வேற. இதே இது நல்லா தான் இருந்துச்சு காலு, இதுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, அப்படியே கல் மாதிரி இறுகிறது, நிற்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான மலர் மருந்து வேறு. இது எப்படி வேறு வேறு மருந்தை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க அந்த பிரச்சனையை எப்படி நினைக்கிறாங்க, அவங்களுடைய தாட் ப்ராசஸை வச்சு தான் அந்த வேர்டாக எக்ஸ்பிரஸ் ஆகுது. அதாவது தன்னோட வலியை வந்து அவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த கால் வந்து தனக்கு பெரிய தொந்தரவு கொடுக்குது, பாரமாக நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான மலர் மருந்தை செலக்ட் பண்ணணும். இதே இது இது வந்து என் தூக்கத்தையே கெடுக்குது, என் வாழ்க்கையே அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து பொறுமையை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அதுக்கான மலர் மருந்தை அவங்களுக்கு செலக்ட் பண்ணணும். இதே இந்த காலையை நான் வெட்டி எரிஞ்சிடலான்னு இருக்கேன் அப்படின்னா உச்சபட்ச எரிச்சலில் வெறுப்பில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த வலிக்கு ஏற்ற மாதிரியான மருந்து அப்படிங்கிறத விட அவங்க என்ன வார்த்தையை அதை வெளிப்படுத்துகிறாங்களோ அதற்கான விஷயம்தான் இந்த மலர் மருந்து அப்படிங்கிறது. என்ன பிரச்சனை எல்லாமே அந்த நீ பெயின் தான், ஆனால் அந்த முழங்கால் வலியை அவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்கிறத வச்சு தான் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த வலி அப்படிங்கிற விஷயத்த தன்னுடைய மனசு எப்படி ஏத்துக்கிடுது, எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத வச்சுதான் ஃப்ளவர் மெடிசன் நம்ம செலக்ட் பண்ணணும். இதை கொடுக்குறப்ப என்ன அப்படின்னா அவங்களுடைய மனநிலையில நல்ல மாற்றம் வரும், இந்த வலி குறையிறதையும் தெரிஞ்சுக்கிட முடியும். மலர் மருந்து வந்து டிராப்ஸா தர்றோம் நாங்க. இந்த டிராப்ஸை வந்து தண்ணியில கலந்து குடிக்கணும், ஒரு 5 சொட்டு 10 சொட்டு அவ்வளவுதான் குடிக்க வேண்டியது இருக்கும். இது வந்து பிஃபோர் ஃபுட், ஆஃப்டர் ஃபுட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த மலர் மருந்தை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் லைக் ஹோமியோபதி மெடிசின்ஸ், ஆனால் மலர் மருந்து வேற, ஹோமியோபதி மருந்துகள் வேற. இந்த மருந்துல வந்து ஸ்பெசிபிக் ட்ரக், இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த மருந்து அப்படின்னு இருக்காது. உங்க மனநிலைக்கு ஏத்த மாதிரி மட்டும்தான் மருந்து கொடுக்க முடியும். இன்னும் சிலர் நினைக்கிற மாதிரி மலர் மருந்து எல்லா வியாதிக்கும் இருக்குதா, எல்லா பிரச்சனையும் தீர்க்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது வந்து கேன்சர் பேஷண்ட் வந்து இந்த மலர் மருந்து சாப்பிட்டா கியூர் ஆகுமா, கியூர் ஆகுமா, யூடியூப்ல அப்படி வந்துகிட்டு இருக்கு, நிறைய பேர் சொல்றாங்கம்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கேன்சர் பேஷண்டோட மனநிலையை மட்டும்தான் இந்த ஃப்ளவர் மெடிசின் சரி பண்ணுமே தவிர அவங்களுடைய கேன்சரை சரி பண்ணாது, இதுதான் ட்ரூத். ஸோ மலர் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாதியை குணப்படுத்தாது, அந்த வியாதியினால பாதிக்கப்பட்ட மனசை சரி பண்ணும். இந்த மனசு சரியானால வியாதியில வித்தியாசம் தெரியும், அவ்வளவுதான். மலர் மருத்துவத்தை பத்தி ஏற்கனவே ஒரு விரிவான வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். மலர் மருந்துனா என்ன, அது என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ இருக்கு, அதை டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்குறோம். மலர் மருந்துகள் சம்பந்தமா வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். மலர் மருத்துவம் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா நம்ம கார்டோக்கியூர் கிளினிக் வரலாம். நன்றி, வணக்கம். Myself wondering, what had happened to the last 10? I ran away with my life fast forward.